ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 8ஆம் வகுப்பு குடிமேல் பாடத்திலிருந்து அலகு 3 சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் இன்னும் நாம் பார்க்க போறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, முதல் வினா, சமய சார்பின்மை என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டதாகும்னா, இது லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதோட பொருள் என்னன்னா, காலம் அல்லது உள்ளுணர்வு காலம். சமய சார்பின்மை என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டதாகும்னா, இது ஒரு லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதோட பொருள் என்னன்னா, காலம் அல்லது உள்ளுணர்வு காலம். இரண்டாவதுனா, சமய சார்பின்மை கோட்பாடு என்னென்ன, அதாவது சமய சார்பின்மை கோட்பாடுனா என்ன, இது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. ஓகே. மூன்றாவதுனா, சமயம் நமக்கு பகுமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் யாருன்னா, கவிஞர் இக்பால். சமயம் நமக்கு பகுமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் யாருன்னா, கவிஞர் இக்பால். நான்காவதுனா, அசோகர் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் என கூறினார். அசோகர் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளுமாறு மக்களிடம் கூறியுள்ளார். ஓகே. அடுத்தது ஐந்தாவதுனா, மத சகிப்புத்தன்மையை பின்பற்றிய முகலாயரசர் யாருன்னா, அக்பர். மத சகிப்புத்தன்மையை பின்பற்றிய முகலாயரசர் யாருன்னா, அக்பர். ஆறாவதுனா, அக்பரின் சமய சகிப்புத்தன்மை தீன் இலாகி. தீன் இலாகின தெய்வீக நம்பிக்கை. அடுத்தது சுல் ஈக்குள், அனைத்து சமயத்தினரும் இடையே அமைதி மற்றும் நல்லிணக்கணம். அக்பரின் சமய சகிப்புத்தன்மைனா தீன் இலாகி, தெய்வீக நம்பிக்கை. சுல் ஈக்குள், அனைத்து சமயத்தினர் இடையே அமைதி மற்றும் நல்லிணக்கணம். ஓகே. அடுத்தது ஏழாவதுனா, சமய சார்பின்மை என்ற சொல் 1976 42வது சட்ட திட்டத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்டது. சமய சார்பின்மை என்ற சொல் 1976 42வது சட்ட திட்டத்தின் மூலம்தான் நமது முகவரியில் சேர்க்கப்பட்டது. எட்டாவதுனா, எந்த வழக்கில் இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு மக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்பட்டது? 1954 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கில், அதாவது 1954 நடைபெற்ற ரத்திலால் வழக்கில், இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு மக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்பட்டது. ஓகே. அடுத்தது ஒன்பதாவதுனா, கஜ்ரோகோ கோவிலில் காணப்படும் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் இந்து கோவிலில் எதனை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது? ஏன்னா இந்த கோவிலில் இந்து பாணியிலான கோபுரமும் சமணம் விதானமும் புத்த ஸ்தூபியும் இஸ்லாமிய பாணியிலான குவிமானமும் அமைந்துள்ளது. ஓகே. அடுத்தது பத்தாவதுனா, அரசியலமைப்பு பிரிவு 15 எதை பற்றி கூறுகிறதுனா, சமயம், இனம், சாதி, பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. அரசியலமைப்பு 15 சமயம், இனம், சாதி, பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. பதினோராவதுனா, அரசியலமைப்பு 16 எதை பற்றி கூறுகிறதுனா, பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். அரசியலமைப்பு பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். பிரிவு 25 கிளாஸ் 1 எதை பற்றி கூறுகிறதுனா, எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. பிரிவு 25 கிளாஸ் 1 எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. அடுத்தது அரசியலமைப்பு பிரிவு 26 எதை பற்றி கூறுகிறதுனா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். அடுத்தது பிரிவு 27 எதை பற்றி கூறுகிறதுனா, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. பிரிவு 27 எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. ஸோ அதை பற்றி சொல்லுது. அடுத்தது பிரிவு 28 எதை பற்றி சொல்லுதுன்னா, சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. பிரிவு 28 சொல்லுதுன்னா, சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் மற்றும் சமய வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை.
ஓகே. அடுத்தது நம்ம 14வது போகலாம். பிரிவு 29 கிளாஸ் 2 எதை பத்தி குறிக்கிறதுன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு கட்டத்தடை. பிரிவு 29 கிளாஸ் 2 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு கட்டத்தடை. அடுத்தது 17வதுனா, செர்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யாருன்னா, ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக். செர்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யாருன்னா, ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக். அடுத்தது 18வதுனா, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமயமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு கூறியவர் யாருன்னா, ஜவஹர்லால் நேரு. இந்தியா பல்வேறு சமய நம்பிக்கைகளை சமயமாக போற்று மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு கூறியவர் ஜவஹர்லால் நேரு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு குடிமை பாடத்திலிருந்து அலகு 3 சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.